திருக்குறளை அரங்கத்திலிருந்து மக்கள் தளத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த திருக்குறள் வீதி எங்கும் செல்ல வேண்டும் என்கின்ற முழக்கத்தை உறுதியாக முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் எங்கள் அருமை தோழர் கே எம் ஷெரீப் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய போராட்டக் களங்களில் நிற்கக்கூடிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தையரசன் அவர்களே, என் தந்தையின் நண்பரும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளருமான தோழர் ஆதி திராவிடர் அவர்களே, இங்கே தலைமையேற்று இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர் யூசுப் ராஜா அவர்களே, முன்னிலை வைத்திருக்கக்கூடிய நாசர்தீன் அவர்களே, பகிர்தீன் அவர்களே, வரவேற்புரை வாசித்திருக்கக்கூடிய பாப் ஜஹான் அவர்களே, மற்றும் இங்கே உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர் கலைமுரசு அவர்களே, திராவிடக் கழகத்தினுடைய அறிவொளி அவர்களே, சமூக செயல்பாட்டாளர் தோழர் தரணி ரமேஷ் அவர்களே, அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியினுடைய தோழர் சுல்தான் அவர்களே, ஆம் ஆத்மி கட்சியினுடைய அருண்மொழி அவர்களே, தமிழக முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய தோழர் முகமது சாதிக் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தோழர் அப்துல் கனி அவர்களே, நகர்மன்ற உறுப்பினர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் தோழர் கோட்டீஸ்வரன் அவர்களே, எழுத்தாளர் தோழர் துரைகுணா அவர்களே, மற்றும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் மே 14 சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பான தோழர்களே, பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு எந்த காலகட்டத்தில் உருவானது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இந்துத்துவம், ஆரியம், பார்ப்பனியம் என்கின்ற ஒரு பயங்கரவாத பாசிச ஆற்றல் தமிழ்நாட்டை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கின்ற காலகட்டத்தில் பெரியாரை கொச்சைப்படுத்துகின்ற அரசியல் இந்துத்துவ அரங்கிலும் சரி, தமிழ் தேசிய அரங்கு என்று சொல்லப்படுகின்ற போலி தமிழ் தேசியவாதிகளாலும் சரி முன்னெடுக்கப்படுகின்ற காலகட்டத்திலே ஆரிய இருளை கிழிக்க வந்த பெரியாரின் பெயரால் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம் என்று கருஞ்சட்டை படையாய் திருச்சியிலே நாம் களம் கண்டோம். அதன் தொடர்ச்சியாக காவி இந்துத்துவத்தினுடைய தத்துவத்தை கேள்வி எழுப்பிய அரசியலுக்கு சொந்தக்காரரான இந்துத்துவ அரசியல் எதிர்ப்பினுடைய ஒரு வரலாற்று புள்ளியான ஒரு புரட்சியாளராக இருக்கக்கூடிய திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை தந்தை பெரியார் முன்னெடுத்ததை போன்று திருக்குறள் மாநாடாக கொண்டு செல்லலாம் என்கின்ற முடிவின் அடிப்படையிலே காவி இந்துத்துவ இருளை கிழிப்பதற்காக திருக்குறளை நாங்கள் வீதிதோறும் ஏந்தி வந்திருக்கின்றோம். திருக்குறள் எந்த வகையில் முக்கியமானது? திருக்குறளினுடைய காலம் எப்படியான காலம்? திருக்குறள் ஏன் இயற்றப்பட்டது என்பதையெல்லாம் ஆய்ந்து தெளிந்தால் நம்முடைய நிகழ்காலத்தில் நமக்கு நிகழ்கின்ற இந்த இருளையெல்லாம் நாம் அகற்றிவிட முடியும். அந்த அர்த்தத்தில்தான் திருக்குறள் என்பது ஆரிய இருளை கிழிப்பதற்காக கிடைத்த ஒரு தத்துவார்த்த ஆயுதம் என்கின்ற அடிப்படையில் திருக்குறளை நாங்கள் ஏந்தி வந்திருக்கின்றோம். அன்பான தோழர்களே, தமிழனுடைய மதம் இந்து மதம் அல்ல, தமிழன் இந்து அல்ல, இதை ஒவ்வொரு மேடையிலும் சொல்லி வருகின்றோம். இதை சொன்ன காரணத்திற்காக பல வழக்குகளையும் எதிர்கொண்டிருக்கின்றோம். அந்த வழக்கு வருகிறது என்கிற காரணத்தினால் நாங்கள் உண்மையை மறைத்துவிட முடியாது, அல்லது உண்மையை சொல்லாமல் நாங்கள் நகர்ந்து விடவும் முடியாது. வேதத்தை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, வேதத்தை யார் பின்பற்றுகிறானோ அவனே இந்து. தமிழன் வேதத்தை பின்பற்றுவதில்லை, தமிழன் வேதத்துக்கு சொந்தக்காரன் இல்லை, தமிழன் வேதத்தை படிப்பதும் இல்லை, அதனால் தமிழன் இந்து இல்லை. இந்து என்கின்ற சொல் சமீபத்தில் வந்த சொல். இங்கே வேதத்தை நம்புகிறவர்கள், வேதத்தை படிக்கிறவர்கள், வேதத்தை பின்பற்றுகிறவர்கள், இவர்கள் இந்து மதமாக தங்கள் உணர்ந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் மிக சிறுபான்மையினர். இந்த சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக இந்து மதத்திற்கு வெளியில் இருக்கக்கூடிய நம்மை எல்லாம் இணைத்து நம்மை எல்லாம் இந்து என்று சொன்னார்கள், நாமும் நம்மை இந்து என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் நாம் உண்மையில் எந்த மதத்திற்கு சொந்தக்காரர்கள்? தந்தை பெரியார் தெளிவாக சொல்லுகிறார், நாம் வள்ளுவ மதத்திற்கு சொந்தக்காரர்கள்.
திருக்குறள் நமது மறையாக இருக்க வேண்டும், நமது வேதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக திருக்குறள் தான் நமது வழிகாட்டு நூலாக இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளாக நமக்கு திருக்குறள் என்பதன் வழிகாட்டுகின்ற முறையாக, நெறியாக, அறநெறி நூலாக இருக்கிறது. வேதம் அல்ல. இங்கே புதுக்கோட்டையில் திரண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் இடத்தில் நாங்கள் கேட்கின்றோம், உங்களில் எந்த வீட்டில் ரிக்குவேதம் இருக்குது, யசுர்வேதம் இருக்கு, சாம வேதம் இருக்கு, அதர்வண வேதம் இருக்கு? நீங்க யாரு தினம் காலையில் எந்திரிச்ச உடனே உட்கார்ந்து பகவத்கீதையை படிக்கிறீங்க? அல்லது யார் மனு தர்மத்தை எடுத்து உங்க அலமாரியில் வச்சிருக்கிறீங்க? அப்படி எந்த தமிழனும் கிடையாது, எந்த தமிழனும் கிடையாது. குரானை ஏற்றுக்கொண்டவர் இஸ்லாமியர், பைபிளை ஏற்றுக்கொண்டவர் கிறிஸ்தவர் என்றால் இந்து மதத்தினுடைய நூல் எது? அவர்கள் சொல்லுகிறார்கள் கீதை என்று சொல்லுகிறார்கள். நாம் கீதையை மறுத்தவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்களாக இருக்கின்றோம். ஏன் கீதை என்ன சொல்லுகிறது? தமிழன் நான்கு வர்ணமாக பிரிக்கக்கூடிய அந்த சாதிய நிலையை அது ஆதரிக்கிறது. கிருஷ்ணன் சொல்லுகிறார், நான் தான் சாதியை உருவாக்கினேன், நான் தான் வருணத்தை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். அந்த வருண கோட்பாடு என்பது என்ன? எனக்கு முன்பு பேசிய தோழர் குடந்தை அரசன் அவர்களும், கே எம் ஷெரீப் அவர்களும் தெளிவாக சொன்னார்களே, பிரம்மனின் தலையிலிருந்து பிறந்தவர்கள், தோளிலிருந்து பிறந்தவர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள், காலிலிருந்து பிறந்தவர்கள் என்று மனித குலத்தை பிரித்த அந்த சூத்திர சதி, சூத்திரங்களை அடிமையாக்கிய அந்த சதி, அதுதான் வர்ண தர்மம். இந்த வர்ண தர்மத்தை நான் தான் உருவாக்கினேன் என்று கண்ணன் சொல்கிறார். எதிலே? பகவத்கீதையில சொல்லுகிறார். அதைத்தான் மத நூலாக, நம்முடைய வேத நூலாக இவர்கள் முன்வைக்கிறார்கள் என்றால் அது எவ்வளவு தூரம் நேர்மையற்றது, அயோக்கியத்தனமானது? நாம் கேள்வி கேட்டிருக்கிறோமா இல்லையா? நம்ம எல்லாம் பிரம்மனுடைய காலிலிருந்து பிறந்தவர்களாக, தீண்ட தகாதவர்களாக, இழி மக்களாக சொல்லுகின்ற ஒரு நூலை, ஒரு தத்துவத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் திருக்குறள் என்ன சொல்லுகிறது? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா உயிரும் சமம் என்று சொல்லுகிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, அனைத்து உயிர்களும், நீங்க பார்க்கக்கூடிய அனைத்து உயிர்களும் சமம் என்று சொல்லுகிறது. ஆக உயிர்களை மதிக்கக்கூடிய, நேசிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை வைத்த மரபு தமிழன் மரபு. அவன் இயற்கையை நேசித்தவன், இயற்கையை போற்றியவன். அதுதான் தமிழனுடைய மதமாக, சமய நம்பிக்கையாக, கடவுளாக இருந்திருக்கிறது. இதற்கு எதிராக வந்த தத்துவம் தான் வேதத்தில் வந்த தத்துவம். அந்த வேதம் என்னத்தை சொல்லுகிறது? நாமெல்லாம் சமம் இல்லை என்று சொல்லுகிறது. நாமெல்லாம் சமம் இல்லை என்று சொல்லுகிறது. நாம் பிரம்மாவின் தலையிலிருந்து பிறந்தவர்களிலிருந்து ஒவ்வொரு படிநிலையாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் மதிப்பையும் கொடுத்ததாக மனிதர்களை பிரிக்கிறது. அதில் தான் சொல்லுகிறார்கள் தமிழர்கள் சூத்திர சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று அவர்கள் வரையறுக்கிறார்கள். நாம் சொல்லவில்லை. இந்த வரையறைகளை இதுவரை எந்த இந்துத்துவவாதியும் மறுத்ததில்லை. எந்த சங்கராச்சாரியும் வெளியில் வந்து நீங்கள் சூத்திரங்கள் இல்லை என்று சொன்னதில்லை, இங்கு வருண தர்மம் தவறு என்று எந்த இந்துத்துவவாதியும் சொன்னதில்லை. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு ஒரே அட்டை, ஒரே அடையாள அட்டை, ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாம் என்று பேசுகின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஒரே நாடு ஒரே சாதி என்று சொல்லியிருக்கிறதா? சொல்ல மாட்டார்கள். ஒரே நாடு நாலு சாதி நாலு வர்ணம். ஏனால் நாம் இவர்களுக்காக உழைத்து கொட்ட வேண்டும் என்கின்ற அந்த கீதையினுடைய சொற்களின் அடிப்படையில் நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். அதனால் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில் பொறியியல் கல்லூரி தான் மிக வெற்றிகரமாக இயங்கக்கூடிய கல்லூரியாக இருக்கிறது. நாம் பொறியியல் துறையை தேர்ந்தெடுக்கின்றோம். அதனால தான் பொறியியல் துறையில கொண்டு வந்து பகவத்கீதை சேர்த்திருக்கிறார். பகவத்கீதையில் பேசப்படுகின்ற சதுர் வர்ணம் என்பது எது? நம்ம இழி மக்களாக சொல்லக்கூடிய தத்துவ மரபை கொண்டதுதான் பகவத்கீதை. இப்படிப்பட்ட ஒரு தத்துவ மரபை இந்து மதம் ஏற்றுக்கொள்கிறது, தமிழர்கள் மறுக்கிறார்கள். பகவத்கீதை தமிழ்நாட்டிலே வந்த காலம் என்பது ரொம்ப பின்னாடி. அவங்களை கேட்டா 5000 வருஷம் 10000 வருஷம் கதை அளப்பாங்க. ஆனால் மகாபாரதத்திலே வரக்கூடிய இந்த பகவத்கீதையினுடைய பாகம் என்பது, மகாபாரதம் எப்பொழுது தமிழுக்கு வருகிறது? வில்லிபுத்தூரார் எழுதுறார். வில்லிபுத்தூரார் எழுதிய அந்த மகாபாரதம் தமிழில் எழுதப்பட்ட, தமிழிலே சொல்லப்பட்ட மகாபாரதம். அது எப்போ வருகிறது? 14ஆம் நூற்றாண்டில் வருகிறது. சோழர் காலத்துக்கெல்லாம் பின்னாடி வருகிறது.
அந்த வில்லிபுத்தூராருடைய வில்லி பாரதத்தில் பகவத்கீதை கிடையாது, கீதை என்ற அந்த பாங்கே கிடையாது. கீதை என்ற சொல் தமிழர்களுடைய எந்த இலக்கிய நூல்களிலும் இல்லை, இந்து என்ற சொல்லும் எந்த நூலிலும் இல்லை, கீழடியிலும் இல்லை. ஆக நாம் எதை நம்முடைய மதமாக வைத்திருந்தோம் என்றால், திருக்குறளை வைத்திருந்தோம், வள்ளுவத்தை நமது சமயமாக வைத்திருந்தோம் என்றுதான் தந்தை பெரியார் சொல்லுகிறார். அதனால் தான் பெரியாரை உயர்த்தி பிடிக்கின்றோம், அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதிய கண்ணதாசனை நாங்கள் தூக்கவில்லை. தமிழனுக்கு மதம் இல்லை என்று சொன்ன திருக்குறளை திருவள்ளுவரை நாங்கள் உயர்த்தி பிடித்திருக்கின்றோம். அன்பான தோழர்களே, நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. திருவள்ளுவன் எந்த காலத்தில் எந்த சூழலில் திருக்குறளை இயற்றினாரோ அதே காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம். தமிழனுக்கு திணை மரபுதான் இருந்தது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற திணை நிலத்தின் அடிப்படையில் தான் மனிதன் பிரிக்கப்பட்டு இருந்தான். அதுதான் அவனுக்கு தொழிலாக இருந்தது, அங்குதான் அவனுக்கு தெய்வம் இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்படி திணை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த தமிழன் இந்த ஆரியர்களுடைய வருகையினால், வேதங்களினுடைய வருகையினால், இந்த சாதி கட்டுமானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, வேதத்தை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, இயற்கையை மறுக்கக்கூடியவனாக, நாம் எல்லாம் சமம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலிருந்து வழுவியனாக அவன் மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் திருவள்ளுவர் திருக்குறளை ஏற்றுகிறார். அப்பதான் வர்றார் அவர். அது வரைக்கும் எல்லாரும் சமம் என்று சொல்லிக் கொண்ட தமிழ, அதுக்கப்புறம் நம்மெல்லாம் சாதியாக பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணமும், வீட்டில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கெல்லாம் இந்த வேத மரபின் அடிப்படையில் வேள்வி நடத்தணும்னு, அதாவது என்னது, திடீரெனிக்கு புதுசாக நம்ம பண்ணுறோம் இல்லையா, தமிழர் முறையில் 50 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நம்ம திருமணத்தில் ஐயர் வர்றது கிடையாது, சமஸ்கிருத மந்திரம் சொல்கிறது கிடையாது. ஆனால் இன்றைக்கி கூட்டு வந்து உட்கார வைக்கிறோம், ஏன்னா அது ஃபேஷன். இன்றைக்கி மாரியம்மன் கோவிலில் தமிழ் முறைப்படி தான் வணங்குகின்ற முறை இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவரை கொண்டு வந்து உட்கார வச்சு சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறோம், ஏன்னா அது ஃபேஷன். இன்றைக்கி இன்றைக்கி வீடு கட்டினா சொந்தக்காரில் கூட்டு வச்சு புது வீடு திறக்கிறோம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக உணவருந்துகின்ற அந்த முறை இன்றைக்கி போயிடுச்சு. இன்றைக்கி ஐயரை கூட்டு கொண்டு வந்து உட்காந்து ஓமகுண்டத்தை வளர்த்தினா தான் வீடு நல்லாயிருக்கும் நினைக்கிறாங்க. மேஸ்திரிக்கு ஒழுங்காக காசு கொடுத்தா தான் வீடு நல்லாயிருக்கும், அங்கே ஓமகுண்டம் வளர்த்தாலாம் வீடு நல்லா இருக்காது. ஆனால் மேஸ்திரிக்கு காசு தர மாட்டேன், அரை மணி நேரம் மந்திரம் சொல்லக்கூடிய அந்த புரோகிதருக்கு மேஸ்திரிக்கு 10 நாளைக்கு என்ன காசு கொடுத்தியோ, 10 நாள் காசு ஒட்டு மொத்தமாக புரோகிதர் கொடுத்துட்டு போயிடுவேன். இப்படி சமஸ்கிருத முறையை தமிழன் ஏற்றுக்கொண்டு இழிநிலையை நோக்கி நகர்றான். அவன் எல்லாத்தையும் தீட்டாக பார்க்கிறான், எல்லாத்தையும் தீட்டாக பார்க்கின்றான். கடந்த வாரம் சன் தொலைக்காட்சியில் பேசிட்டு இருக்கும்போது இந்த பகவத்கீதைக்கான விவாதத்தில் போல கேள்வி கேட்குறேன் நான், பகவத்கீதை ஜாதியை சொல்லுதே, நான்காக சொல்லுகிறதே, பிரம்மனின் தலை தோல் தொடை கால் என்று சொல்லுகிறதே, இந்த பிரிவை வந்து எப்படி நியாயப்படுத்துறேன்னு கேட்டால், அங்கே வந்த அந்த வலதுசாரி சிந்தனையாளர் சொல்கிறாரு, நம் பிறக்கும்போது எல்லோருமே சூத்திரர்களாகத்தான் இருக்கிறோம், அதற்கு பிறகுதான் மறுபிறவியை அடைக்கக்கூடிய வகையிலே இரண்டாம் பிறப்பின் மூலமாகத்தான் நாம் பிராமணர்களா இல்லையா என்பதெல்லாம் முடிவாகிறது. ஆகவே பிறக்கும் பொழுது எல்லாரும் சூத்திரர்கள் தானே ஒழிய பிறப்பின் அடிப்படையில் பிரிக்கவில்லை என்று சொல்கிறார். சரி, அப்படின்னா இரண்டாம் பிறப்பு இரண்டாம் பிறவி என்று சொல்லக்கூடிய அந்த முறை எப்படி வருகிறது, பூணூல் போட்டா வருகிறது. பூணூல் எதுக்கு போடுறாங்க, இரண்டாம் பிறப்பு மறுபிறப்பு அந்த பிறப்பை சொல்லுவதற்காகத்தான் அந்த அந்த பூணலை அணிவிக்கக்கூடிய அந்த அந்த சம்பவம் நடக்குது. நம்ம சமூகத்தில் எத்தனை பேர் குடும்பத்தில் பூணல் அணிவிக்கிற சம்பவம் நடக்குது, நம்மளும் இருபிறப்பாளர்கள் அல்ல, நாமெல்லாம் இருபிறப்பாளர்கள் அல்ல, இந்த உயர் சாதியை சேர்ந்த பார்ப்பனர்கள் பிராமணர்கள் இருபிறப்பாளர்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் சொல்லவில்லை, அதை அவர்கள் அப்படிதான் சொல்லுகிறார்கள். அவர்கள் இருபிறப்பாளர்கள், ஏனால் அவர்களுடைய தீட்டை நாம் அம்மாவிடமிருந்து பிறந்து வருவதால் வரக்கூடியது என்பது தீட்டு பாவம், அந்த பாவத்தை போக்கி இருபிறப்பாளராக மாறுகிறார்கள், மறுபிறவை எடுக்கிறார்கள், அதனால் அவர்கள் புனிதமானவர்கள் உயர்ந்தவர் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். அதுதான் பூணல் போடுறான், அதனால தான் நமக்கு பூணல் மறுக்கப்படுகிறது. ஏன், நீ இளிமகனாகவே இருக்க வேண்டும், உனக்கு இருபிறப்பாளர் நிலை கிடையாது என்று வேதம் சொல்லுவதை அவன் நமக்கு திணிக்கின்றான். அதான் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த இருபிறப்பாளர் என்கின்ற ஒரு போக்கு தமிழனுக்கு கிடையாது. இந்த வரலாறெல்லாம், இந்த தத்துவ மரபுகளை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்பொழுது ஆளும் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
அவர்கள் ஏதோ தாங்கள் எல்லாம் இந்த படுநிலையிலே சத்திரியர்களாக இருக்கக்கூடிய நினைப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையில் சூத்திரருக்கு சொந்தக்காரர்கள், சூத்திரர்கள் சொந்தக்காரர்கள். இதையெல்லாம் வரையறுப்பது இந்து மதத்தினுடைய தர்மம். இந்த மாதிரியான ஒரு முறையை அவர்கள் கட்டுக்கோப்பாக நம் மீது திணிக்கிறார்கள். அதுதான் இப்ப நடைமுறையாக கொண்டிருக்கிறது. அந்த நடைமுறையை தகர்க்கின்ற ஒரு தத்துவம் திருவள்ளுவருடைய தத்துவம். அந்த கருத்து என்பது, திருவள்ளுவரின் கருத்து என்பது, ஆரியம் முன்வைத்த, வேதம் முன்வைத்த அனைத்து தத்துவங்களையும் உடைக்கிறது, அனைத்து தத்துவங்களையும் உடைக்கிறது. தமிழர்களுடைய தத்துவ மரபுல, சமய மரபுல நமக்கெல்லாம் முற்பிறவி அடுத்த பிறவி கதையெல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. நமக்கு சொர்க்கம் நரகங்கிற கதையெல்லாம் கிடையாது. ஆனால் இந்து மதத்தில் சொல்லப்படுகிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, முற்பிறவி இருக்கிறது, அடுத்த பிறவி இருக்கிறது என்று. ஆனால் நம்மளே சொல்லப்படுகின்ற தத்துவம் என்பது வேறு. நான் நல்லது பண்ணால் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும், என் பேர குழந்தைக்கு நல்லது நடக்கும், அல்லது எனது முன்னோர்கள் நல்லது பண்ணால் எனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லக்கூடிய முன்னோர்களின் அடிப்படையில் சொல்லுவதானே ஒழிய, நான் இந்த ஜென்மத்தை நல்லது பண்ணால் அடுத்த ஜென்மத்தை நல்லது நடக்குங்கிற கதை தமிழருடைய மரபில் கிடையாது. நம்ம புரிஞ்சுக்கணும், தத்துவம் வேற. நம்மளுக்கு நம்ம ஏன் குலசாமி வைக்கிறோம், நம்ம ஏன் குலதெய்வம் வைக்கிறோம்? அந்த குலத்திலே, அந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக உழைத்தவர்களை நாம் தெய்வமாக வணங்குகின்றோம். அது வானத்திலிருந்து குதிச்ச சாமி இல்லை, அல்லது பூமியை பிளந்து வந்த சாமியும் கிடையாது. நம்மிடையே தோன்றியவர்களைத்தான் வணங்குகின்ற மரபு நமக்கு இருக்கிறது. அதான் குலசைவமாக இருக்கிறது, குலசாமியாக இருக்கிறது. இது தத்துவ மரபுக்கு நாம் சொந்தக்காரர்கள். ஆனால் இதையெல்லாம் இன்னைக்கு மறந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஐயனார் கோவிலும் அம்மன் கோவிலும் இன்னைக்கு ஐயரை கொண்டாந்து உட்கார வச்சு பூஜை பண்றோமே, எப்படி? இந்த ரெண்டுமே வேதத்திற்கு எதிரானது. நம்மளுக்கு புரியணும்ல, ஏன் இந்த வேதத்தை இதற்கு நாள் வரைக்கும் அம்மன் கோவிலையும் ஐயனார் கோவிலையும் சொல்லலை? யோசிச்சமா? யோசிக்கல. அவர்கள் ஏன் அங்கே வந்து வேதத்தை சொல்லவில்லை? அது வேதத்திற்கு எதிரான மரபு, தத்துவத்திற்கு எதிரான மரபு. நமக்கு அதெல்லாம் புரியறதே கிடையாது. நமக்கு அதெல்லாம் புரியல. எல்லாமே இந்து மதம், எல்லோருமே இந்து என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நமது அம்மன் கோவிலிலோ ஐயனார் கோவிலோ கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவன் கூட வந்து உட்கார வைக்கிறான். இவ்வளவு ஏன்? 1300 வருஷத்துக்கு முன்னாடி போவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோவில்கள், சோழ மண்டலத்திற்குரிய மிகப்பெரிய கோவில்கள், பாண்டிய மண்டலத்திற்குரிய கோவில்கள், இந்த மிகப்பெரிய கோவில்கள் எல்லாம் தமிழ் மரபுப்படி வணங்கப்பட்ட கோவில்கள். இதுல வேதங்கள் கிடையாது, வேத மரபே கிடையாது. அதுல ரிக்கேசூர் சாமம் என்று சொல்லக்கூடிய அந்த மரபு கிடையாது. ஏன்னா, ஏன் வேத மரபுன்னு சொல்றேன்னா, தமிழர்களுக்கு வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அனுமதி கிடையாது, சாஸ்திரத்தில் கிடையாது. தமிழன் யாரை எடுத்துட்டாலும் அவனுக்கு வேதம் தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஏனால் தமிழன் சமஸ்கிருதமும் கற்றுக்கொள்ளக்கூடாது, வேதமும் கற்றுக்கொள்ளக்கூடாது. இது மரபு, இது வரலாறு, இது நான் புதுசாக சொல்லலை. இந்த மரபே நம்மளுக்கு கிடையாது. அப்ப வேத மரபு என்பது பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது. அவர்கள் தான் படிக்கிறார்கள், அவர்கள் தான் அதை பேசுகிறார்கள், அவர்கள் தான் அதை ஒப்புவிக்கிறார்கள். இந்த வேத மரபு வேறாக இருந்தது, தமிழன் மரபு வேறாக இருந்தது. இந்த கோவில்களில் தமிழ் தான் இருந்ததை ஒழிய சமஸ்கிருதம் இல்லை, வேதம் இல்லை, அவர்கள் தத்துவ மரபு கிடையாது, தமிழனுடைய மரபு அங்கே இருந்தது. இதையெல்லாம் சிறுக சிறுக இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு கணபதி ஓமன்ல இருந்து குழந்தை பிறந்தா அதுக்கு ஒரு யாகம், வீடு கட்டினா அதுக்கு ஒரு யாகம், இறந்து போனா அதுக்கு ஒரு யாகம் சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் நாம் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிக்கிறோமோ, அது நடந்தா நல்லது நம்ம நம்புறமே. இது மாதிரி அந்த காலத்தில் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு இந்த கோவில்கள் எல்லாம் வேதத்தை சொல்லக்கூடிய பார்ப்பனர்களுக்கு சொந்தக்கார கோயிலாக மாறிவிட்டது. இதான் நடந்தது, இதான் வரலாறு. கோவில் என்பது எதற்காக இருந்தது? நம்முடைய உழைப்பிலே வந்த உபரி எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய இடமாக இருந்தது. அவை அனைத்துமே வேதத்தினை சொல்லக்கூடிய இந்த சமூகத்திற்கு மாற்றப்பட்டதான் வரலாறு. இதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 1400-1500 வருஷத்துக்கு பின்னாடி இந்து அறநிலையத்துறை என்று ஒரு துறையை உருவாக்கி, இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் அந்த துறையை உருவாக்கி, இந்த கோவிலினுடைய சொத்துக்கள் யாருக்கு சொந்தமானது? அது இந்த சூத்திர சமூகத்துக்கு, தமிழ் சமூகத்துக்கு சொந்தமான சொத்துக்கள். இந்த சொத்துக்கள் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி பிராமணர்களுக்கு மட்டுமே இருந்ததான வரலாறை மாற்றி அதை அரசுக்கு சொந்தமானதாக மாற்றினார்கள். இதான் வரலாறு. திராவிடக்கு என்ன பண்ணுச்சு கேட்பவர்களுக்கு இந்த வரலாறை இதற்கு மேல் நாங்கள் எப்படி தெளிவாக சொல்லிவிட முடியும்? இந்த நிலங்களில், இந்த கோவிலுக்கு பாத்தியப்பட்ட நிலங்களில் அடிமைகளாக உழைத்த இனம் தமிழினம்.
அடிமைகளாக உழைத்த இனம் தமிழ் இனம். 2200 வருஷத்துக்கு முன்னாடி ரோமா உரிக்கு நாம் வணிகம் பண்ணோம் என்று சொல்லி கீழடியில் ஆய்வுகள நமக்கு முடிவுகள் வருகின்றன. கொடுமணலில் வருகிறது, ஒவ்வொரு இடங்களில் நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு இனம் 2000 வருஷமா வணிகம் பண்ணியிருந்தா எந்த இடத்துல இன்னைக்கு இருந்திருக்கணும்? நம்மள பொருளாதார நிலை எந்த இடத்துல உயர்ந்திருக்கணும் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? ஆனால் இன்றைக்கு தமிழனுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 95% வறுமையாக இருக்கின்றான், ஏழையாக இருக்கின்றான். ஏன்? இத்தனை வருஷம் சாஸ்திரத்தை நம்பினதுனால, சமஸ்கிருதத்தை நம்பினதுனால, இந்த வேதத்தை ஏற்றுக்கொண்ட இழிவினால் நாம் தாழ்ந்து போனோம் என்பது வரலாறு, வேற ஒண்ணும் கிடையாது. இதான் வரலாறு. ஏன் அந்த வேதம் என்ன சொல்லுது? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு திறமைசாலியும் அவன் கலைஞனாக இருக்கலாம், அவன் மரத்தை செதுக்கி சிற்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கலாம், அல்லது உலோகங்களை உருவாக்கக்கூடிய உருக்கக்கூடியவனாக இருக்கலாம். இது போன்றவர்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து கோவில் அடைச்சிட்டாங்க. அந்த மரத்தை வச்சு கப்பல் கட்டுறதுக்கு பதில அவன் என்ன பண்ணா? சாமி செலை பண்ண ஆரம்பிச்சான். இந்த உலோகத்தை வைத்து அவன் கத்தியை செய்து கொண்டிருந்தவன், அந்த கத்தியிலிருந்து பல்வேறு பொருட்களை செய்து கொண்டிருந்தவன், உலோகங்களை கொண்டு எந்திரங்களை செய்ய வேண்டுவதற்கு பதிலாக சாமி சிலையை பண்ண ஆரம்பித்தான். இந்த சமூகங்கள் எல்லாம் கோயிலுக்குள் அடைக்கப்பட்டன. அதனால தான் அதை பற்றி எதுவுமே யோசிக்கல. உலகத்திலேயே இந்த உலோகத்தை எப்படி சிறப்பாக பயன்படுத்துவது, அதை கொண்டு பொருட்களை எவ்வாறு உருவாக்குவது என்கின்ற அறிவு தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது, தமிழனுக்கு மட்டும்தான் இருந்தது. அதனால தான் கும்பகோணத்திலிருந்து அவ்வளவு தூரம் ஏற்றுமதியானது. தஞ்சையிலிருந்து உலகத்தினுடைய அத்தனை அரசுகளுக்கும் மிக சிறப்பு வாய்ந்த கத்திகள் ஏற்றுமதியான வரலாறு தமிழன் வரலாறு. அந்த மெட்டலர்ஜி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தியை என்ஜின் செய்யறதுக்கு, மோட்டார் செய்யறதுக்கு அப்பவே யோசிச்சிருந்தானா? 1000 வருஷத்துக்கு எதையா பயன்படுத்தியிருப்பான். அதையெல்லாம் செய்யாம கொண்டு போய் கோவிலுக்கு உட்காந்து கதவு பண்றதுல இருந்து சாமி செலை பண்றதுல இருந்து அறிவை அந்த இடத்துல மாத்தி விட்டாங்க. இந்த காரணத்தினால அறிவியல் என்பது தமிழர் சமூகத்தில் வளராமல் போனது. தமிழ் சமூகம் அறிவியல் சிந்தனையில் உயர்ந்த சமூகம், எல்லாத்தையும் காலத்தை முதல் கொண்டு அளந்த சமூகம் அது. அது வானவியலை அளந்த சமூகம், அது நிலத்தை அளந்த சமூகம் அது. அது அத்தனையும் அளக்கின்றது என்னது? என்னது மெஷர் பண்ணுறதுனா என்னங்க? அளப்பது என்பது எது? அறிவியலினுடைய அடிப்படை அது. அளத்தல் இல்லாமல் அறிவியல் கிடையாது, கணக்கு கிடையாது. நாம் தமிழ் மொழியிலே ஒரு வார்த்தையை பேசுவதற்குரிய கால அளவை நிர்ணயம் செய்திருக்கிறோமா இல்லையா? ஒரு வார்த்தைக்கு கால அளவு இருக்கிறது. எத்தனை மாத்திரை ஒரு வார்த்தைக்கு கால அளவை நிர்ணயம் செய்ய இனம், இந்த இனம் அறிவியலுக்கு சொந்தமான இனம். ஆனால் அந்த அறிவியலையும் பொறியியலையும் விட்டு விட்டு வெளியேறியதற்கு காரணம் நீங்க வேதத்தை ஏற்றுக்கொண்டது தான். அந்த வேதத்தை நம்முடைய தலையாய தத்துவமாக ஏற்றுக்கொண்ட காரணத்தால் தமிழன் வீழ்ந்தான். அதனால்தான் இன்னைக்கு பொறியியல் துறையில கொண்டு வந்து, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கொண்டு வந்து பகவத்கீதை நுழைக்கிறான். மறுபடியும் வேதத்தினுடைய சாரத்தை உள்ளே நுழைப்பதை நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அன்பானவர்களே, 2000 வருஷத்தில் ஒரு தடவை தோத்து போலாம், ஒவ்வொரு நூற்றாண்டை தோத்து போகக்கூடிய இனமாக தமிழ்நம் இருந்துவிடக்கூடாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு முறையும் சூடு வாங்கிட்டு இருக்கிறதுக்கு மாடு கிடையாது. அது வேத மரபு என்ன என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த மரபின் மூலமாக நமது கோவில் சொத்துக்கள் முழுவதும் அவர்கள் கையில் மாறிச்சு. அங்கிருந்து இன்னைக்கு நாம் இங்கே அந்த இந்து அறநிலையத்துறைங்கிற அறநிலையத்துறை கொண்டு வந்து அது மக்களுக்கு பொது சொத்தாக மாற்றணும். இன்னைக்கு இந்து முன்னணி என்ன கேட்குது? இந்து மக்கள் கட்சி என்ன கேட்குது? பாஜக என்ன கேட்குது? ஆர்எஸ்எஸ் என்ன கேட்குது? இந்த ஒட்டுமொத்த கும்பல் என்ன கேட்குது? இந்துக்களின் சொத்தை இந்துக்களிடம் கொடுத்து விடுன்னு சொல்லி கேட்குது. சரிப்பா, இந்த கோவிலோட சொத்துக்களை யாருக்கு தருவேன்? அங்கே அர்ச்சகராக இருக்கிறவங்களுக்கு தருவேன். ஏன் அந்தந்த பகுதியில் கூட சமூகத்துக்கு தந்துருவியா? தந்துட முடியுமா உன்னால? இன்றைக்கு வரைக்கும் சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைய முடியல எங்களால். இன்றைக்கு வரை எங்கள் சமூகத்தை சார்ந்தாலும் அர்ச்சராக முடியல. நாங்கள் உருவாக்கிய கோவில், நாங்கள் உருவாக்கிய கடவுள் அது, நாங்கள் செதுக்கிய அந்த சிற்பத்தை எங்களால் தொட முடியாது என்கின்ற சாத்திரத்தை வைத்திருக்கிறீர்கள் நீங்கள். ஆக இந்து கோவிலில் இந்துக்கள் என்று சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய சூத்திர பயலெல்லாம் இந்து முன்னணிக்காக கொடி பிடிச்சிட்டு போகக்கூடிய அவலத்தை அந்த அநியாயத்தை உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. கொடி தூக்கிட்டு போகிற பயலாம் நம்ம பயல் தான். யார்? சூத்திர பயல்கள். இந்த சூத்திர சமூகம் நம்மை எவ்வளவு தூரம் இழிவுபடுத்தியது என்பதை வரலாறு ரீதியாக பார்த்ததுக்கு பின்னாடியும் இந்துத்துவவாதிகளின் பின்னால் போனால் தமிழ் சமூகத்தை காப்பாற்ற முடியுமா?
அதனால தான் திருக்குறளை மறுபடி எடுக்கிறோம். அவன் வந்து என்ன ஆகுறான்னா பதட்டம் அடைகிறான். திருக்குறள் மாநாடுன்னு அறிவித்த உடனே இந்துத்துவவாதிகள் பதட்டம் அடைகிறான். திருக்குறள் வந்து இந்து மதத்தின் நூல்னு சொல்கிறான். அவன் அப்பா இந்து மதம் இல்லை, அப்போலாம் இந்து மதமே கிடையாது, அப்போ இருந்த நம்பிக்கைகள் வேறு, எங்களுக்கு பௌத்தம் இருந்தது, சமணம் இருந்தது, ஆசீவகம் இருந்தது, சாருவாகம் இருந்தது, சாங்கியம் இருந்தது என்று பல்வேறு தத்துவங்கள் இருந்தன. அதில் வேதம் என்பது இத்துணுண்டு துக்குணுண்டது. நீ ஏமாத்தி ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் உன் வளையத்தில் கொண்டு வரக்கூடிய சதியை நீ செய்தாய். அந்த சதிக்கு தமிழன் பலியானா என்கின்ற வரலாறு எங்கள் வரலாறு. ஆனால் அதற்கு பிறகும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பலியாகிவிட முடியாது. ஆக வேதத்தை மறுத்து விடுங்கள், சமஸ்கிருதத்தை மறுத்து விடுங்கள், தமிழர் முறையை கையில் எடுங்கள், திருக்குறளை கையில் எடுங்கள். உங்கள் வீட்டின் நிகழ்வுகளிலே திருக்குறள் முதன்மையாக இருக்க வேண்டும். திருக்குறள் முதன்மையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சுயமரியாதை மிக்கவர்களாக இருக்க முடியும். உலகத்திலேயே சொந்த மொழியில மந்திரம் சொல்லி திருமணம் பண்ணாத ஒரு சமூகம் இருக்கும்னா தமிழ் சமூகமாக தான் இருக்க முடியும். ஜப்பான்காரன் ஜப்பான் மொழியில் தான் மந்திரம் சொல்கிறான் கல்யாணம் பண்ணுறதுக்கு, இத்தாலிக்காரன் இத்தாலிய மொழியில் சொல்கிறான், ஆப்பிரிக்காக்காரன் அவன் மொழியில் சொல்கிறான், ஆனால் நம்மெல்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்லி கல்யாணம் பண்ணுறானுங்க. இதை விட வேற இழிவேதாக இருக்க முடியுமா அந்த சமூகத்துக்கு? அவர் என்ன என்ன வசனத்தை சொல்கிறாரு, அது அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அவருக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய மணமக்களுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சூழல். ஏன் திருக்குறள் இருக்குல்ல, இல்லறத்தை பற்றி எத்தனை குறள்கள் இருக்கின்றன, அதை எடுத்து சொல்லி திருமணம் பண்ணுங்க, அதையே செய்யலை. அதுதான் நம்மளோட வழக்க முறை. அதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அன்னைக்கு எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து யோக இந்த வேதத்தை வேதத்தை வச்சு கொண்டு இந்த ஓமகுண்டத்தை வளர்த்துற ஒரு வேலையாக வச்சுருக்கிறாங்க. அது வரலாறு ரீதியாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த ஓமகுண்டுங்கிற கதை எப்படி வந்துச்சு? ஆரியர்கள் நாடோடிகள், வேற ஒன்றும் கிடையாது. ஆரியர்கள் நாடோடிகள், நாடோடிகள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஊராக போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஊருக்கு போனோன்னே புது ஊராக இருக்கும், அல்லது காடாக இருக்கும், சமவெளியாக இருக்கும், ஆற்று ஓரமாக இருக்கும், அங்கே இரவில் தங்கணும். இரவில் தங்கினா குளிர் அடிக்கும், விலங்குகள் வரும், விஷ ஜந்துக்கள் வரும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நெருப்பு போடுவாங்க. நம்ம ஊரில் கேம்ப் ஃபயர்னு சொல்கிற மாதிரி நெருப்பு போடுவாங்க. அந்த நெருப்பை சுற்றி எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அந்த நெருப்பு தான் அவனை பாதுகாத்தது. அதனால் நெருப்பு அவனுக்கு தெய்வமாக மாறியது. அதனால தான் அக்னிகுண்டத்தை எங்கே போனாலும் மறக்கிறதே கிடையாது. கொண்டு வந்து கல்யாணம் விட்டு நடு வீட்டில் கொண்டு வந்து அதே ஓமகுண்டமாக வச்சு வச்சிருக்கிறான். இவன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி நாடோடியாக இருந்தபோது எப்படி ஓமகுண்டம் வளர்த்தானோ அதை இன்று வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கிறான். நாமும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு நிலை தமிழ் சமூகத்தில் இருக்கிறது. இதை தான் கேள்வி எழுப்புறோம், வேற ஒன்றும் கிடையாது. தமிழ் மரபில் அது கிடையாது. இது தமிழ் மரபில் என்றைக்கும் ஓமகுண்டத்தை வளர்த்து திருமணம் பண்ணக்கூடிய சமூகங்கள் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஃபேஷன் ஆயிடுச்சு. எல்லாம் விஜய் படத்தில் வருது, அஜித் படத்தில் வருது, பார்த்தா ஐயர் சொல்லக்கூடிய மந்திரத்தை வச்சு கல்யாணம் பண்ணக்கூடிய ஃபேஷனாக மாறிடுச்சு இன்றைக்கி. அன்பான தோழர்களே, புதுவை வாழ் மக்களே, உங்களிடத்தில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வோம். எதுக்கு இந்த பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம் நாங்கள்? திருக்குறளை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஏன் இருக்குன்னால், இந்த வேத மரபை மறுக்கக்கூடிய ஒன்று, பகவத்கீதையை மறுக்கக்கூடிய ஒன்று, இதெல்லாம் பொய்ன்னு சொன்ன ஒரு தமிழனுடைய வாக்கை தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. இதுதான் அதனுடைய முறை. திருக்குறளை எடுத்து வையுங்க. திருவள்ளுவர் படத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் முன்னணியில் மாட்டி வைக்கணும். குழந்தைகளுக்கு திருக்குறளை சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் அது ஒழுக்க நெறியோடு வளரும். திருக்குறள் என்பது ஒழுக்க நெறியாக இருக்கிறது, அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தோழர்களே, திருக்குறளை மாநாடை நாங்கள் நடத்துவதும் ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு செல்வதோட நோக்கம் என்னன்னால், உங்களுடைய வேரை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அது இல்லை என்றால் நாம் அழிக்கப்படுவோம். திருக்குறளினுடைய அத்தனை தத்துவங்களும் இந்த வேத மரபை மறுப்பதாக இருக்கிறது. நமக்கு மிகப்பெரிய சதி நடந்துட்டு இருக்குது. நமக்கு அது புரியல, நமக்கு அது புரியல. இந்து மதத்தினுடைய நுணுக்கங்கள் நமக்கு புரியல, இந்து மதம் சொல்லக்கூடிய நுணுக்கங்கள் நமக்கு புரியல. வேதம் என்பதை மட்டுமே மையமாக கொண்டது இந்து மதம். வேதத்தை மறுத்த நம்பிக்கைகள் தமிழர் நம்பிக்கைகள், இதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சங்கராச்சாரியார் யாரு? சங்கராச்சாரியாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது நமக்கு புரியணும். சங்கராச்சாரியார் வேதத்தை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டவர். ஆனால் வச்சிருக்கூடிய விக்கிரகத்தை சிலையை கூட கடவுளாக ஏற்றுக்க மாட்டார். வேதத்தை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டவர். அவர் கோவிலுக்குள்ள வந்து சாமியை கும்பிட மாட்டார். இது அவருடைய மரபு. அது பேர் ஸ்மார்த்த மரபு. ஸ்மார்த்த மரபில் அவர்கள் வேதத்தை மட்டும்தான் கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள், வேற எதையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வேத வேள்விகளை மட்டுமே அவர் சடங்காக வச்சுக்குவாங்க. ரெண்டு தான் அவங்களோட வேலை. கோயில் கட்டுறதோ, கோயிலுக்கு வர்றதோ, சாமியை பூசிக்கிறதோ அவரோட மரபு கிடையாது.
கோவில் மரபு என்பது எதை வைத்து நடக்கிறது? ஆகமத்தை வைத்து நடக்கிறது. இந்த ஆகமம் என்பது வேதத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. இதுதான் அரசியல். இது அந்த காலத்தில் அனைவருக்கும் புரிந்த ஒன்று. இது அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் புரிஞ்ச ஒன்று. ஆகம விதி வேறாக இருந்தது, வேதம் என்பது வேறாக இருந்தது, ரெண்டுமே வேற வேற. அதான் ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த கோவில் எல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய காஞ்சி கோவிலோ மீனாட்சி அம்மன் கோவிலோ, இந்த கோவில்கள் எல்லாம் தமிழர்களுக்கு சொந்தமாக இருந்த கோவில்கள், தமிழ் சமூகத்துக்கு சொந்தமாக இருந்த கோவில்கள். இது தமிழ் முறைப்படிதான் இங்கே இறை வணக்கம்லேருந்து எல்லாமே இருந்தது. எல்லோரும் சமமாக உள்ளே செல்லலாம், சாமியை தொட்டு கும்பிடலாம், பூஜை பண்ணலாம். இந்த முறை தான் நம்மளுக்கு இருந்தது. ஆகம விதியில பிறப்பின் அடிப்படையில், சாதி அடிப்படையில் ஒருவன் போய் சாமியை தொடலாமா இல்லை தூரம் நின்று பார்க்கலாமாங்கிற விதிமுறைகள் இல்லை. ஆரம்ப காலத்தில் அது கிடையாது. சைவ முறையிலோ வைணவ முறையிலோ அது கிடையாது. அதற்கு பிறகு சமஸ்கிருதம் திணிக்கப்படுகிறது, வேதம் திணிக்கப்படுகிறது. இந்த திணிப்பு நடந்ததற்கு பிறகுதான் தமிழர்கள் ஒவ்வொருவராக அவர்களுடைய கோவிலில் இருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், திட்டமிட்டு வெளியேற்றான். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, வரலாற்று உதாரணம், திருமறை காடு என்கின்ற ஊர் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய சிவன் கோவில், அந்த கோவிலில் தமிழர் முறைப்படி தான் அங்கே கடவுள் வழிபாடு நடந்து வந்துட்டு இருக்கிறது. அந்த சிவனை கடவுளாக வைத்திருக்கக்கூடிய அந்த வழிமுறை என்பது கபாலிகம்னு பேர். கபாலி கபாலின்னு பேசுகிறோமே, இந்த கபாலிங்கிறது என்னன்னா, வேதத்தை மறுத்த சிவன், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத சிவன், அந்த மத முறைக்கு பெயர் கபாலிகம். கபாலீஸ்வரர் கோவில்னா அதான், வேதத்தை ஏற்றுக்கொள்ளாத சிவனை வைத்திருக்கக்கூடிய வணங்கக்கூடிய கோவில், அதான் கபாலீஸ்வரர் கோவில். அது அந்த கபாலிக சிந்தனை மரபில் வந்த அந்த கோவில். அந்த கோவில இந்த வேதத்தை வைத்திருக்கக்கூடிய உயர்சாதி பிராமணர்கள் கைப்பற்ற நினைக்கிறாங்க. அங்கே அப்பர் இருக்கிறார். அந்த கோவிலை கைப்பற்றுவதற்காக ஞானசம்பந்தரை அனுப்புகிறார்கள். அப்பர் சொல்லி திறக்காத கதவு ஞானசம்பந்தர் சொல்லி திறப்பதாக சூழ்ச்சி செய்து அந்த கோவிலை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். இது வரலாறு, இதுதான் வரலாறு. இன்னைக்கு கபாலீஸ்வரர் கோயில் எந்த முறை பேசுறாங்க? வேத முறை, சமஸ்கிருத முறை தான் அங்க ஒட்டுமொத்த வணக்க முறை நடக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு கோவிலாக கைப்பற்றப்படுகிறது. முதலிலே சமணர்களை, பௌத்தர்களை, ஆசிவர்களை அழிக்கிறார்கள். இதில் வேதத்தை ஏற்றுக்கொண்டவனும் சரி, வேதத்தை மறுத்தவனும் சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து அழிக்கிறார்கள். அதற்கு பிறகு இவர்கள் இந்த கோவில் என்பது சமஸ்கிருத மயமாக மாற்றப்படுது. இதுதான் நம்முடைய வரலாறு. இன்னைக்கு அதே விஷயம் என்ன நடக்குதுன்னா, அன்றைக்கு இருந்த பெரிய பெரிய கோவிலில் சொத்து இருந்துச்சு, அதனால் அந்த கோவிலெல்லாம் அவனுடைய உடமையாக மாற்றிக்கிட்டான். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி நம்ம ஆளுங்க அங்கே போய் காசு கொட்டினது பத்தாமல் அம்மன் கோவிலில் போய் கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க, ஐயனார் கோவிலில் போய் கொட்ட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு அம்மனுக்கும் ஐயனாருக்கும் பெரிய கோவில் நம்மளுக்கு கிடையாது இல்லை. இயற்கையாக இருப்பதா அம்மன், கொற்றவை என்று சொல்லக்கூடிய தமிழனுடைய மூத்த கடவுள் அது. அந்த கொற்றவை கடவுளை, அது அம்மனை நம்ம இயற்கையாக வழிபடுகின்ற முறை. அதுக்கு பெரிய கோவிலெலாம் கட்டினது கிடையாது. இன்னைக்கு கையில் காசு வந்துருச்சுல, நம்மால் சும்மா இருக்க மாட்டான்ல. அந்த காசை வச்சுட்டு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு பதில், ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு பதில் கோவில் கட்ட போயிட்டாங்க. இந்த கோவில் கட்டணும்னு முதல் என்ன பண்ணாங்க, பெரிய உண்டியில் வைப்பாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய பெரிய கோவிலுடைய உண்டியல் எல்லாம் இந்த அறநிலைத்துறை போயிடுச்சு, அதனால் சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லை. இப்போ அம்மன் கோவிலில் சம்பாதிப்பதற்கு உண்டியல் வந்துருச்சு. நம்மால் கோவிலை கட்டினா உண்டியல் வச்சு தான் எல்லா வேலையும் நம்மால் பண்ணிட்டான். வழக்கம் போல் எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒட்டுமொத்தம் அவர் கையில் கொடுத்துட்டாங்க. சமஸ்கிருதம் பேசி ஒட்டுமொத்த கோவில் அங்கே கொடுத்தாச்சு. அது வரைக்கும் அருள்மிகு மாரியம்மனாக, அருள்மிகு கங்கையம்மனாக, அருள்மிகு பராசக்தியாக இருந்த கோவில் எல்லாம் இன்னைக்கு ஸ்ரீ கங்கையம்மனாக, ஸ்ரீ மாரியம்மனாக மாறி போயிடுச்சு. சூடு சொர்ணே இல்லாத சமூகமா இந்த இடம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஸ்ரீ என்கின்ற வார்த்தை தமிழ் வார்த்தையா? அருள்மிகு என்று சொல்லக்கூடிய வார்த்தையை விட சிறந்த வார்த்தையா தான் இருக்க முடியுமாயா? நாங்க சாமி கும்பிடல, உனக்கு அது அறிவு வேணா? என்னைக்கு ஸ்ரீ வந்துச்சு? எங்க அம்மா மாரியம்மன் பக்தர் தான், எல்லா மாரியம்மன் பார்த்தா எல்லா கோவிலும் கூட்டு போவாங்க. நான் பார்த்த காலத்தில் எந்த கோவிலையும் ஸ்ரீங்கிறது கிடையாது. ஸ்ரீ முத்துமாரியம்மனோ, ஸ்ரீ கருமாரியம்மனோ, ஸ்ரீ காளியம்மன் பேரே கிடையாது. எல்லாம் அருள்மிகு தான், அருள் மிகுந்தவளவ. ஆனால் இன்னைக்கு என்ன ஆகி போச்சு, ஸ்ரீனு வச்சாச்சு, சமஸ்கிருதத்தை அங்கே வேதத்தை ஒப்பிக்க ஆரம்பிச்சாச்சு, அங்கே விளக்கு பூஜைன்னு 1008 பூஜை நடக்குது. அது என்ன முறைன்னு கூட தெரியலையா உனக்கு? கொற்றவை என்பது அம்மன் என்பது என்ன முறைன்னு தெரியலையே உனக்கு? அந்த வரலாறே தெரியாதவன உட்காந்துருக்கல்ல. இன்னைக்கு கொண்டு வந்து அவனை இறக்கியாச்சு. இன்னைக்கு அந்த கோவிலை உன் கையை விட்டு போகுது, என்ன பண்ண போற? அந்த கோவிலை உனக்கு கொண்டு வெளியே உட்கார வைக்க போறான். முன்னாடி யார் வேணா அம்மனை தொட்டு வணங்கலாங்கிற முறை இருந்தது, ஐயனரை தொட்டு வணங்கலாங்கிற முறை இருந்து, இன்றைக்கு அது போகிறது, உரிமை பறிபோகிறது. பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற நீ.
எல்லா கோவில் இந்து முன்னணிக்காரன் வந்து கொடி கட்டுறான. உடனே இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்க, நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்துக்களுக்கு உண்மையா நம்ம எல்லாம் இந்துக்கள் நினைச்சோம்னா அத்தனை பேத்துக்கு கல்வி உரிமையிலிருந்து அத்தனை உரிமையும் வாங்கி கொடுத்து திராவிட இயக்கம் தான், வேற ஒன்றும் கிடையாது. பாஜக வந்து சொல்லிச்சு, பாஜக வந்து இடஒதுக்கீடுக்காக போராடிச்சு, பாஜக காரணம் வந்து இங்க வந்து கல்லூரி கட்டினா இல்ல, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவன் தான் படிக்கணும்டா அப்படின்னு சொல்லி நமக்கான எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க கடவுளுக்கு எதிரானவர் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க கடவுளுக்கு எதிரானவர் இல்லை என்று நீங்க அன்னைக்கே பேசிட்டீங்க, அதுல எங்களுக்கு விமர்சனம் இருந்தாலும் அதை பிறகு ஒரு சமயத்தில் வச்சுக்குவோம். இன்னைக்கு மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு யார் காசு தர்றா, அதிமுக காரர் தர்றாரு, திமுக காரர் தர்றாரு, இங்க இருக்கக்கூடிய பிற கட்சிகளை சேர்ந்தவர்கள்லாம் தர்றாங்க. ஆனா கொடி என்ன கொடி பறக்குது, இந்து முன்னணி கொடி பறக்குது, இந்து மக்கள் கட்சி கொடி பறக்குது. அங்க பாஜக காரன் உட்கார்ந்து ஒட்டுமொத்த கோவிலுக்கும் அவர்கள் தான் சொந்தம் என்பதை போல ஒட்டுமொத்த இந்து மக்களுக்கு அவர்கள் தான் குத்தகைக்காரர்கள் கூட பேசுறாங்க. இங்க திராவிட கட்சிகள் இந்த மக்களுக்கு அநியாயம் அழைத்து விட்டது, பக்திக்கு எதிராக இருந்து சொல்றாங்க. அப்பா திமுகவும் அதிமுகவும் பெரியாரை வீதி தோறும் கொண்டு செல்லவில்லை, நாங்கள் தான் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அவர்கள் பெரியார் விழாவை நடத்துவதில்லை, பெரியார ஸ்டாம்ப் சைஸ்ல போஸ்டுக்கு போறதோட முடிஞ்சு போச்சு அவங்க வேலை. அவர்கள் நினைத்திருந்தால் பாட புத்தகத்தில் பெரியாரினுடைய வரலாறும் நீதி கட்சியின் வரலாறும் அண்ணாவினுடைய பேச்சுக்களும் வந்திருக்க வேண்டும். ஏன் வரல, ஏன் வரல? நீதி கட்சி என்கிற கட்சியின் வரலாறே தெரியாத ஒரு தலைமுறை உருவாக்கி வச்சிருக்கிறீங்கல்ல. ஆனா தெளிவா இருக்கிறான் அவன், அவன் ஆட்சிக்கு வரலையோ இல்லையோ பினாமி கட்சியை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த பாடத்திட்டத்தை மாத்திரம் அவன் அவனுக்கு தெரியுது. பாடத்திட்டத்தின் மூலமாகத்தான் தங்களுக்கான அடிமையை உருவாக்க முடியும் என்று அவன் நினைக்கிறான், அதை செயல்படுத்துகின்றான். ஆனால் பாடத்திட்டத்தின் மூலமாகத்தான் நமக்கு அறிவை கொடுக்க முடியும் என்று பேசிய திராவிட இயக்கத்தினுடைய உழைப்பை சுரண்டி வந்த ஆட்சிக்கு வந்த கட்சிகள் பெரியாரின் வரலாறை சொல்லவில்லை, அண்ணாவின் பேச்சை சொல்லவில்லை, நீதி கட்சியின் வரலாறை சொல்லவில்லை, நமக்கு நடந்த தீண்டாமை கொடுமைகளை சொல்லவில்லை, வேதத்தின் கொடுமைகளை சொல்லவில்லை, இந்து மதத்தின் கொடுமைகளை சொல்லவில்லை. அதனால தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றாங்க, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை என்று பேச வேண்டிய நிலை வந்து நிற்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. அன்பானவர்களே, வரலாற தயவு தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் இந்துக்கள் இல்லை, ஆயிரம் முறை சொல்லுவோம், ஆயிரம் முறை சொல்லுவோம். எங்க ஐயனார் சாமியோ அம்மன் சாமியோ உன் சாமி முறையோட வந்து நீங்க கிடையாது, நீ வேதத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாயா, இந்து மதம் நான் கிடையாதியா. மேலே வந்து பேசுவோம், எந்த மாடியில் வந்து போட்டு பேசுவோம். இந்து முன்னணி தலைவர் இருக்கிறார், ராமகோபாலன் ஐயர் இருக்கார், வர சொல்லு பேசுவோம், வந்து பேசுவோம், நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே பெரியாரிஸ்டுகள் உங்களோட நல்லா சமஸ்கிருதம் படித்தவங்க தெரிஞ்சவங்க பேசுகிறவங்க இருக்கிறாங்க, தெளிவாக சொல்லுவாங்க எது வேதம் எது ஆகமோ எது எங்களுடைய வழக்க முறை எது உங்கள் குலமுறை என்பதை தெளிவாக பேசுவோம். ஆக தோழர்களே, இப்படியாக ஏமாந்து விடாமல் எல்லாரும் சேர்ந்து தயவு செய்து நாம் யார் என்கின்ற வரலாறை புரிந்து கொண்டு திருக்குறளை உயர்த்தி பிடிக்க வேண்டும், திருவள்ளுவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும், இந்துத்துவத்தை விரட்டி அடிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.